இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இந்த வாரம் முழுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இருந்த கேள்வி, தனம் வந்து மாசமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். இதை காமிக்காம கண்ட தேவையில்லாத கதையெல்லாம் இப்போ கொண்டு வந்து அதை வந்து ஜவ்வா இழுத்து பாக்குறவங்க எல்லாருமே இரிட்டேட் ஆகி, என்னங்க இவ்வளவு போர் அடிக்கிறீங்க, எது முக்கியமான விஷயமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாரம் சனிக்கிழமை நடக்க போற விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. அது ப்ரோமோல வந்த மாதிரி சனிக்கிழமை தனம் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வந்து எடுத்துட்டு அதில் வந்து அவங்களுக்கு ரெண்டு கோடுகள் வந்துருச்சு, அதாவது அவங்க மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஆனால் மனசுக்குள்ளார அவ்வளோ பெரிய குழப்பம் இருக்க போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, வந்து நமக்கு வந்து தம்பிகள் தான் தேவை, அதனால் நம்ம குழந்தை வேணாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்த முடிவு என்னாகிறது. இப்போ குழந்தை இருக்குன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் ஏற்றுப்பாங்களா, மூர்த்தி அதை ஏற்றுப்பாரா இல்லை கோவப்படுவாரா இல்லை வந்து இந்த சமயத்தை எதுக்கு இவ்வளோ நாளானதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணம் பிளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் பற்றி என்னென்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசித்து குழம்பி அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க தானம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வாரம் தான் கொண்டு போக போகிறாங்க. நம்ம என்ன நினச்சோம், திங்கக்கிழமையே காமிச்சிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அதை காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. நீங்கள் நம்ம இப்படி நினைக்கலாம், கதையை அவ்வளோ வேகமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை மெதுவாக எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாளைக்கு நாளானிக்கு அதனால வந்து நாளைக்கு மீனா வீட்டில் வந்து பேசினாங்கிறது, அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து தனம பற்றி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கிறதெல்லாம் வச்சுட்டு சனிக்கிழமை இந்த விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அடுத்த மூணு நாள் நடக்க போகிற விஷயம் இதுதான். ஸோ இதில் நீங்கள் வந்து கடைசியாக நமக்கு தேவையான விஷயம் தனம் ப்ரெக்னெண்டாக இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க உங்களுக்கு சந்தோஷமா, ஆனால் வந்து சில பேர்லாம் கமெண்ட்லாம் வந்து தனம் ப்ரெக்னெண்டாக இருந்தால் வீட்டில் இருக்கவங்களாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு, நீங்கள் வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்க போட்டுங்க, இல்லை எல்லாரும் பசங்கள்லாம் வேலை செய்யுங்க, எல்லாரும் ஆம்பளைங்களாம் வேலை செய்யலாம், இவங்க தான் செய்யணுன்னு இருக்கா என்ன. எல்லாரும் ஏற்கனவே ஏன் தனம் சமைக்கிறா தனம் சமைக்கிறான்னு கேட்கறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஒரு வீட்டில் செய்கிறாங்கிறதுக்காக அவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களும் செய்யலாம், தப்பு இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நினச்சிருக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி உள்ளாரையும் சந்தோஷப்படணும், நம்மளும் வெளில சந்தோஷப்படணுங்கிறது தான் வந்து கருத்து. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டுக்கு தனத்துக்கு என்ன பையன் என்ன குழந்தை பிறக்கணும் பையனா பொண்ணா ஏன்னு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் முல்லை கதிரை பற்றி ஏன்டா சீக்கிரமாக ரொமான்டிக் சீனாச்சும் காமிங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் சொல்லிவிடுங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.